ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபாரெக்ஸ் தமிழ். போன வீடியோவில் நம்ம வந்து என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பிளேஸ் பண்ண முடியும் சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளால் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா வந்து பொசிஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், அப்புறம் டே ட்ரேடிங். இதுதான் மூணு டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஒவ்வொன்று பற்றி நம்ம என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொசிஷன் ட்ரேடிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ பொசிஷன் ட்ரேடிங்னா என்னென்னா வந்து 4 hours and above, அதாவது மினிமம் 4 மணி நேரம் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் பொசிஷன் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மலி வந்து ரொம்ப நேரத்துக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் தான் வந்து பொசிஷன் ட்ரேடிங் சொல்லுவோம். லைக் ஹவர்ஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இல்லாட்டி இயர்ஸ்க்கு, வருஷத்துக்கு கூட ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பொசிஷன் ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை நீங்கள் வந்து ட்ரெண்டுக்கு வேண்டி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு லார்ஜர் டைம் பீரியடுக்கு வேண்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து பொசிஷன் ட்ரேடிங்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து சடனாக வந்து பிரேக் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகிற பாயிண்ட் நம்ம நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகுனா, மார்க்கெட் வந்து இந்த ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையும் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிட்டே இருக்குது. பட் உங்களுக்கு தெரியாது எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி. ஸோ பொசிஷன் ட்ரேடர் நம்ம மெயினாக என்ன கவனிக்கணும்னா, இந்த ரீஜனுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மிட் ரீஜன் சொல்லுவோம் இதுக்கு பேர். ஸோ இந்த ரீஜனில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஈவன் சின்ன சின்ன பிரேக் அவுட் இருந்தால் கூட நம்மளால் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பொசிஷன் ட்ரேடிங்கோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களோட கோல் என்னவாக இருக்கணும்னா வந்து இந்த மிட் லெவலில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும் மார்க்கெட்டில். இதுதான் உங்களோட மெயின் கோலாக இருக்கணும். ஸோ இது யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும், ஸோ இந்த பொசிஷன் ட்ரேடிங் யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் டைம் ஜாப்ஸ் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு டைமே இருக்காது ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 30 minutes ஆச்சு ஒரு நாளைக்கு கிடைக்கும் அவங்களால ட்ரேட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொசிஷன் ட்ரேடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 1.5 hours தான் டைம் கிடைக்கும் ட்ரேட் பண்ணுறக்கோ இல்லை மானிட்டர் பண்ணுறக்கோன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பொசிஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன மார்க்கெட் நியூஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஸோ லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இந்த நியூஸ்னால என்ன அஃபெக்ட் ஆகுது, அதே மாதிரி உங்களுக்கு கரன்சி மார்க்கெட்டு, அதே மாதிரி எக்கனாமிக் நியூஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பப்போ அப்டேட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த லாங் டேர்ம் வேண்டி உங்களால் வெயிட் பண்ண முடியும். உங்களால் ஆக்சுவலி வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் உங்களோட ரிஸ்க் பொறுத்து, அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி உங்களால் எக்ஸ் பர்சன்டேஜ்னால் உங்களால் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ண முடியும் பொசிஷன் ட்ரேடிங். ஆக்சுவலி பொசிஷன் ட்ரேடிங் இருக்கவங்க தான் வந்து லாங்கர் பீரியடுக்கு வந்து மோஸ்ட்லி ஜாஸ்தி ஏர்ன் பண்ணக்கூடிய யாருன்னா பொசிஷன் ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா அவங்க லாங் டேர்முக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஃபேவராக போயிருக்கும். அவங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை அனலைசி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபேவராக போயிருக்கும். ஸோ இதுதான் பொசிஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா வந்து 1 to 4 hours இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடியதான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்விங்கை வந்து கேப்சர் பண்ணுறீங்க. ஒரு மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா அதோட ஒரு ஸ்விங்கை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஸ்விங் லெவலில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்விங்கை வந்து நீங்கள் இந்த ஒரு ஸ்விங்கில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ எதர் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க ஆர் செல் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்விங்குக்குள்ளே நீங்கள் உங்களோட பொசிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ இவங்க நார்மலி வந்து 1 to 4 hours குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. லைக் ஹவர் ஆர் 1 hour ஆர் லைக் 4 hours இந்த ரீஜனுக்குள்ளே அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்விங்கில் வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோட மெயின். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு மூவ் அமௌண்ட்டு நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க மார்க்கெட்டில். அதே மாதிரி உங்களால் வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் எவ்ரி 3 to 4 months. அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து. இப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணி திரும்பி போக தெரியுமா? ஸோ இந்த ஒரு ஸ்விங்குக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த லெவல் ரீச் ஆகுதோ அப்போ இமீடியட்டாக ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இதுதான் வந்து மெயினாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மெயின் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ எப்போ அவங்க வந்து ஒரு ஸ்விங்குக்கு வேண்டி கரெக்டான ஒரு ஸ்விங்குக்கு வேண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதே வெயிட் பண்ணால் கரெக்டாக அவங்க பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்க மெயினாக பண்ணுறக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மெயினாக இந்த ஸ்விங் ட்ரேடிங் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும், அதாவது யார் மாதிரியான ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஃபுல் டைம் ஜாப் இருக்குது பட் ஆனாலும் வந்து பேஷன் வாண்டட், அதாவது என்னென்னா வந்து எனக்கு ஃபுல் டைம் வேலை இருக்குது பட் ஆனாலும் நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஒரு 1 to 2 hours அதுக்குள்ளே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டே ட்ரேடிங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து மோர் ரிஸ்கி, ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ஒரு சில டைம் நீங்கள் ஓவர் நைட் பொசிஷன்ஸ் வைப்பீங்க. ஸோ ஓவர் நைட்டில் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது ஸ்விங் ட்ரேடிங்கில். பட் ஆனால் நீங்கள் டே ட்ரேடிங் கம்பேர் பண்ணும்போது டே ட்ரேடிங் வந்து இன்னொரு ஃபேக்டரில் வந்து டே ட்ரேடிங் மோர் ரிஸ்கி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங் வந்து கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் ஸ்விங் ட்ரேடிங் வந்து லைக் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுறக்கோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ லைக் எவ்ரி 3 to 4 months வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரீச் ஆனோன்னே, லைக் குறிப்பிட்ட லெவல் ரீச் ஆனோன்னா அவங்க வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க மார்க்கெட்டில். ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணுற மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டே ட்ரேடிங் என்னென்ன பார்ப்போம். ஸோ டே ட்ரேடிங் இன்னொரு பேர் என்னன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்களும் வந்து டே ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா வந்து பிலோ 1 hour. ஸோ 1 hour வந்து ட்ரேடை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறவங்க பேர் வந்து டே ட்ரேடிங் சொல்லுவோம். இது யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து ஃபுல் டைம் ட்ரேடிங்கில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ஒரு சில பேரோட இன்கமே வந்து ட்ரேடிங்கை நம்பி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து டே ட்ரேடிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் டைம் அவங்க இதே ஒரு ஜாபாக பண்ணுறாங்க அப்படின்னா டே ட்ரேடிங் வந்து ரொம்ப டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மெயினாக என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க, அதேமாதிரி நிறைய ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரே நாளில் வந்து லைக் மல்டிபிள் ட்ரேட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, அதேமாதிரி மல்டிபிள் ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து டே ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி இது ஃபுல் டைம் வந்து நீங்கள் ட்ரேடிங் முன்னாடியே இருக்கணும் ஃபுல் டைம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன பிப்பில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ் இதில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இது டே ட்ரேடிங்கில் என்னென்னா வந்து மெயினாக சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து தான் ஒரு நாளைக்கு டிசைட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சார்ட்டில் வேணால் பண்ணலாம், பட் நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து உங்களால் அந்தந்த ட்ரேட் பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து மார்க்கெட்டை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கணும், ஏன்னா அதை வச்சு தான் உங்கள் பேசிக் இன்கமே அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுப்பாங்க ட்ரே ட்ரேடர்ஸ். ஸோ இதோட டவுன் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ரொம்ப ரிஸ்கியான ட்ரேடிங். டே ட்ரேடிங் தான் இருக்கிறதே வந்து மோர் ரிஸ்கி மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி சின்ன பொசிஷன் கூட எடுத்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு, அதே மாதிரி நிறைய ட்ரேட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் டைம் இதிலே வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் டே ட்ரேடிங் பண்ணுறவங்க. ஸோ நம்ம ரீகேப் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ட்ரேடிங். பொசிஷன் ட்ரேடிங்னா வந்து அட்லீஸ்ட் 4 hours ஆச்சு நம்ம வச்சுருக்கணும் ஒரு ட்ரேட். ஸோ அதுதான் பொசிஷன் ட்ரேடிங். இது நார்மலி வந்து ஹவர்ஸ், வீக்ஸ், மந்த்ஸ் ஆர் இயர்ஸில் கூட வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க பொசிஷன் ட்ரேடிங். ஸோ நீங்கள் வந்து பொசிஷன் ட்ரேடிங் இருக்கிறவங்க வந்து நார்மலி லாங் டேர்ம் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்முக்கு வேண்டி வெயிட் பண்ணுவாங்க பொசிஷன் ட்ரேடிங். அவங்களோட கோல் என்னவாக இருக்கணும்னா வந்து மெயினாக மிட் லெவலில் கேப்சர் பண்ணுவோம், ஏன்னா எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிட் லெவலை கேப்சர் பண்ணி அந்த ஒரு ரீஜனுக்குள்ளார அவங்க வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது யார் யாருக்கு சூட்டபிள்னா வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஒரு நாளைக்கு எனக்கு 30 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பொசிஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து நிறைய நியூஸ் படிக்கணும், அதே மாதிரி டெய்லி வந்து வாட்ச் பண்ணணும் மார்க்கெட்டை. இவங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் இருக்கணும் இப்போ பொசிஷன் ட்ரேடிங், ஏன்னா அவங்க என்னதான் சின்ன சின்ன நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் அஃபெக்ட் ஆனாலும் அவங்களுக்கு வெயிட் பண்ணக்கூடிய அந்த பேஷன்ஸ் இருக்கணும் மெயினாக பொசிஷன் ட்ரேடிங் இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் என்னன்னா வந்து 1 to 4 hours நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்விங்கை வந்து கேப்சர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஸ்விங்குக்கு வேண்டி வெயிட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்விங்கில் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு ஸ்விங் ரீஜனில். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் யாரும் சூட்டபுள்னா வந்து எனக்கு நான் ஃபுல் டைம் ஜாப் பண்ணாலும் எனக்கு ஒரு நாளைக்கு 1 to 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து நார்மலி பார்த்தீங்கன்னாக்கா லைக் 3 to 4 months அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ட்ரேட்ஸ், ஆர் மேபி ஈவன் வீக்ஸ்க்குள்ள கூட ட்ரேட் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங் கம்பேர் பண்ணும்போது இதோட நெகட்டிவ் என்னன்னா வந்து இது ஓவர் நைட் பொசிஷன்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் ஸ்விங் ட்ரேடிங்கில், ஆனால் நீங்கள் டே ட்ரேடிங்கில் வந்து ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் என்ன ஓவர் நைட்டில் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து டே ட்ரேடிங். டே ட்ரேடிங்னா வந்து 1 hour உள்ள ட்ரேட் பண்ணக்கூடியது தான் டே ட்ரேடிங். இதோட இன்னொரு பேர் என்னன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவோம்.
இது யார் யார் ட்ரேட் பண்ணக்கூடியன்னா, இப்போ எனக்கு ட்ரேடிங் மட்டும்தான் என்னோட இன்கம், அதாவது என்னோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ட்ரேடிங்னா வந்து அவங்கனால மட்டும்தான் அந்த டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த நாளுக்குள்ளார நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க, அதாவது மேபி இந்த மினிட்ஸ்க்குள்ளாரையோ இல்லை அவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டே ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது என்னென்னா வந்து மெயினாக சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து. ஸோ அந்த நாளைக்கு எந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கோ, எந்த கரன்சி பேர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷன் எடுப்பீங்க. அதே மாதிரி டே ட்ரேடிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ட்ரேடிங் மற்ற ரெண்டு கம்பேர் பண்ணுவோம். அது எதனாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கணும், அதேமாதிரி நீங்கள் நிறைய ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் நிறைய ட்ரேட் பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டே ட்ரேடிங். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், ஸோ ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இல்லை ஏதாவது குவஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.